இஸ் லைக் ஃபைண்டிங் அ நீடல் இன்எர் ஸ்டேக் அப்படிம்பாரு அப்படின்னா ஒரு வைக்கல் போரில் ஒரு ஊசியை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கட்டவும் ஸோ ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு சின்ட்ரோம் வரும் இஸ் எதர் நின்று சண்டை போடணும் இல்லட்டா பார்த்தா ஓடி போடணும்னு ஸோ லாஸுன்னு பார்த்தோன்னாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் முதல் மாதத்துலேருந்தே சேவைக்க வேண்டியது என்ன கட்டணும் முதல் மாதத்துலேருந்து சேர்த்திங்கன்னா பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க வணக்கம் நாம் ஒவ்வொரு வாரமும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களோடு பொருளாதார முதலீடுகள் சேமிப்புகள் ஆகியவை குறித்து பேசி வருகிறோம் இந்த வாரம் மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து அவரோடு விவாதிக்க வருகிறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போது மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப சரளமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது முதலீடு தொடர்பாக பேசும்போது ஆனால் நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டுனால் என்ன அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற விவரங்கள் தெரிகிறது இல்லை அடிப்படையில் மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன அதை ஒருத்தர் எப்படி முதலீடு பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்னால் சிம்பிளாக வந்து என்னென்னா ஒரு ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க செபி அந்த அசட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க ஏதாவது நம்ம மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி அது எய்தர் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லாட்டா பாண்ட் மார்க்கெட்லையோ இல்லாட்டா ஸ்டாக் அண்ட் பாண்ட் மார்க்கெட் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கிறது ஒரு ஃபண்ட் மேனேஜரை போட்டு நடத்துவாங்க அந்த இப்போ செபி ரொம்ப கிளியராக ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு மிட் கேப் ஃபண்ட்ஸு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இதுமாரி ஈக்விட்டியில் சொல்கிறேன் லார்ஜ் கேப்னால் ஃபர்ஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸில் தான் போட முடியும் மிட் கேப்னால் ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி தான் போட முடியும் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அப்போ அதுக்கு ஃபண்ட் மேனேஜரே தேவையில்லை நீங்கள் பேசிக்லி இப்போ நிஃப்டி அப்படின்னு வாங்கினீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னெல்லாம் நிஃப்டிங்கிறது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் அந்த ஐம்பது ஷேரை மட்டும் இது வாங்குவாங்க உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் இயரில் பக்காச்சும் ஆயிரரூவா பெரிய ஸ்மால் கெயினாக இருக்கும் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாங்கிறது கூட்டிகிட்டே போயிடும் அப்போ ஒரு கோடி ரூபாங்கிற வரைச்ச டிஃப்ரெண்ட்ஸ் லேக்ஸில் போகும் அதனால் வாரன் பெஃபட் சொல்கிறது நான் ஒரிஜினலாக ஒன்றும் சொல்ல வாரன் பெஃபட் சொல்கிறதே சொல்கிறேன் இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன சார் இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுனா என்ன இப்போ இண்டெக்ஸ் வந்து இந்த இயர் பிகினிங்கில் பதிமூணாயிரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ பதினெட்டாயிரத்துக்கிட்டு போயிடுச்சு ஸோ அஞ்சு ப ஐயாயிரம் ஏரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பாயின்னா பத்து பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூறுனா இருபது பர்சன்ட்டு மூவாயிரத்தி அறுநூதுனா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னா தேர்ட்டி பர்சன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு ஸோ நூறுரூவாங்கிறது நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு இது இண்டெக்ஸ் மட்டும் ஆகிருக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜரால் நூற்றி அறுபது ரூபா பண்ண முடியாது அந்த ஃபீஸை எடுத்துண்டு ஏதாவது ஒரு பத்து பேர் பண்ணுவாங்களா இருக்கும் பட் அது எந்த பத்து பேருங்கிறது இட்ஸ் லைக் ஃபைண்டிங் நீடல் இன் எ ஸ்டாக் அப்படிம்பாரு அப்படின்னா ஒரு வைக்கல் போரில் ஒரு ஊசியை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கட்டமோ இந்த வருஷம் எந்த மியூச்சுவல் அப்போ நீங்கள் வருஷம் வருஷம் பார்த்துட்ருக்கணும் இந்த வருஷம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பீட் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அதனால அவ்வளோ தூரம் கட்டப்படாமல் நிஃப்டிலையும் நெக்ஸ்ட் நிஃப்டியிலையும் போடணும் இப்போ இதில் வந்து ஃபண்ட் மேனேஜரை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீங்க அவரோட ரோல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன என்னவாக இருக்கும் ஃபண்ட் மேனேஜர் தான் எந்த ஷேரை வாங்குறது உங்கள் பணத்தை எங்கே அலோகேட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவாரு ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபண்ட் மேனேஜரே தேவை கிடையாது ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜரோட காஸ்ட் எலிமினேட் பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க ஈக்விட்டி ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு டேக்ஸ் ஃபண்ட் டேக்ஸ் சேவர் ஃபண்டு அப்படின்னு இதை ஒருத்தர் வந்து என்ன அடிப்படையில் வந்து தேர்வு செய்யணும் நீங்கள் இன்கம் டேக்ஸில் எக்ஸாம்ஷன் செக்ஷன் எயிட்டி சி நினைக்கிறேன் அது செக்ஷன் தெரியாது ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்க்கு நீங்கள் வந்து ஈக்விட்டியில் போடலாம் அது பேர் ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்னு பேர் அந்த இஎல்எஸ்எஸில் போட்டிங்கன்னா மூணு வருஷத்துக்கு அந்த ஸ்டாக்கை விற்க முடியாது மூணு வருஷத்துக்கு அந்த ஃபண்டை விற்க முடியாது மூணு வருஷத்துக்கு நீங்கள் வச்சிட்டே இருக்கணும் அதுதான் ஈக்குவிட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீமு ஹைப்ரிட் ஸ்கீம்னா நீ எதில் வேணால் போடலாம்னா தட் இஸ் கொஞ்சம் பானில் போடலாம் கொஞ்சம் ஈக்குவிட்டியில் போடலாம் சம்டைம்ஸ் அதை பேலன்ஸ் ஃபண்டுன்னு கூட சொல்லுவாங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் ஸ்டாக்கில் தான் போட்டானு அதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதன் மூலமானது அதில் முதலீடு செய்வதன் மூலமாக வரியை சேமிக்க முடியுமா அதில் வந்து வர ரிட்டனுக்கு நம்ம வரி கட்டணுமா இஎல்எஸ்எஸ்க்கு நீங்கள் சேவிக்கலாம் ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீமில் நார்மலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை போட்டு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சு நீங்கள் லாபத்தை பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி அவர்கள் பீரியடில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் ஜெயின்ஸ் டேக்ஸுன்னு கொண்டு வந்தாங்க நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினேன் ஒரு வருஷம் கழித்து அது ஆறு லட்ச ரூபாய்க்கு வித்தேன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயில் இருபதாயிரம் நான் வரி கட்டும் இப்போ சிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லம்சம்மாக இது பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டில் எது சார் பெஸ்ட்டு சிப்பு தான் பெஸ்ட்டு லம்சம் தான் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து போடுறது இப்போ மார்க்கெட்டே ரொம்ப ஹையில் இருக்குது இப்போ நீங்கள் போட்டு திரும்பி இறங்குமான்னு எப்போ இறங்குன்னு தெரியாது ஆனால் இறங்குறது நிச்சயம் அதுக்கு பதிலாக சிப்புனா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டு போடுறது ஏன்னா ஸோ ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு சின்ட்ரோம் வரும் தட் இஸ் எதிர் நின்று சண்டை போடணும் இல்லட்டா பார்த்தா ஓடி போடணுன்னு ஸோ லாஸுன்னு பார்த்தோன்னாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும் வி வில் டேக் ஃப்ளைட் அதனால் வந்து நீங்கள் லம்சன் போடுறது ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டு தொடர்பான அந்த கேள்விகள் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சில கேள்விகள் வந்து நேயர்கள் வந்து கேட்டிருக்காங்க கடந்த வாரத்தோட இதை வச்சு டிபி துருவன் அவர் வழக்கமாக தொடர்ந்து கேட்குறவர் அவர் கேட்டிருக்காரு ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைத்த பிறகு எந்த கட்டத்தில் இருந்து சேமிப்புகளை தூங்கலாம் அப்படின்னு கேட்குறோம் முதல் மாதத்துலேருந்தே சேதிக்க வேண்டியது எந்த கட்டம் முதல் மாதத்துலேருந்து சேர்த்திங்கன்னா பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க அண்டு நீங்கள் பேச்சுலர்னால் யூ கேன் சேவ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் பேச்சுலர் இல்லைன்னா மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அண்ணாமலை சி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறத பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் அப்படி தங்கத்தில் முதலீடு செய்யும்போது அதுக்கு விரிக்கப்படுற வரியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இந்தியாவில் வந்து கிடையாது பட் நீங்கள் என்ன பண்ணோன்னா இடிஎஃப்பில் போட்டிங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வராது பேப்பர் கோல்டில் போட்டிங்கன்னா அடுத்த கேள்வியாக தான் சார் ஏஜி ஏஎஸ்ஜின்னு ஒருத்தர் வினோத்குமார்னு ஒருத்தர் வெங்கடேஸ்வன் நாராயணசாமின்னு ஒருத்தர் இவங்க எல்லாமே நிறைய பேர் இவரை போல் கேட்டிருக்காங்க இந்த பேப்பர் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் அதை அப்படின்னா எப்படி வாங்கிறது அப்படின்னா என்ன இல்லாமல் நான் அடகு வைக்க முடியாது விற்கலாம் கோல்ட் பீஸ் அப்படிங்கிறது புரோக்கர்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பாம்பேயில் என்ன க்ளோசிங் ரேட் கோல்டுக்கு இருக்கோ அதே ரேட்டு அதில் இருக்கும் நீங்கள் அந்த கோல்ட் பீஸை வாங்கிட்டு பேப்பரில் வச்சுட்டு டைம் மறைச்சு அதை விற்றுடலாம் அதே மாதிரி கோத்தக் கோல்டு இருக்குது எஸ்பிஐ கோல்டு இருக்குது இவங்களெலாம் இங்கே அந்த இடிஎஃப் போட்டிருக்காங்க எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் மில்லிகிராம் வரைக்கும் வாங்கலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம டிமேக் அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கணுமா டிமேட் தான் இப்போலாம் ஃப்ரீ உடனே நைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் டிமேட் அக்கௌண்ட்டை தான் வைக்கணும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருக்கிறது டிமேட் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் இருக்குது டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் காசு இருக்குது இவ்வளோ டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் ஷேர்ஸ் இருக்குது அதை இப்போ வந்து செபி ஒரே நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக இன்றைக்கி நான் விற்றேன்னா நாளைக்கு 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 ஒர்க்கிங் கிடையாது சாட்டர்டே இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி எடுக்கிறோம் நம்ம சாட்டர்டே சண்டே விட்ருங்க டியூஸ்டே அன்றைக்கி எனக்கு வரும் நான் மண்டே வித்தேனா எனக்கு வென்ஸ்டே வரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செபி மண்டே வித்தாக டியூஸ்டே காசு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க